வணக்கம் நேயர்களே, மர்ம ரகசியங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் இதில் உங்களுக்கு குண அமைப்புகள் எப்படி இருக்கும், குடும்ப நிலை, குடும்பம் எப்படி உங்களுக்கு அமையும், தொழில் என்ன மாதிரியான தொழில் நீங்கள் செய்யலாம், உங்களுக்கு வரக்கூடிய நோய்கள், தசாபுக்தி படி இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு, இனி வரும் காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், அவசியமாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலங்கள் என்னென்ன, உங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள், இது மாதிரி பல வகையான தகவல்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் நமது சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உத்திராடம் நட்சத்திரம் 27 நட்சத்திர வரிசையில் 21வது இடத்தை பெறுவது உத்திராடம் நட்சத்திரம். இதோட அதிபதி சூரிய பகவான். இந்த நட்சத்திரத்துடைய முதல் பாதம் தனுசு ராசிக்கும் 2, 3, 4 பாதங்கள் மகர ராசிக்கும் சொந்தமானது. இது ஒரு பெண் நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரத்துடைய 1 பாதம் உடல் உறுப்பில் தொடை மற்றும் தொடை எலும்புகளையும், 2, 3, 4 பாதங்கள் தோல் முட்டிகள் இந்த பகுதிகளையும் ஆளுமை செய்யுது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துக்கள் பே, போ, ஐ, ஜி இதெல்லாம் வரும். தொடர் எழுத்துக்கள் ஓ, ஓ, ஔ இதெல்லாம் வரும். குண அமைப்புகள் இந்த உத்திராடம் நட்சத்திராதிபதி சூரிய பகவான்கிறதுனால நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் உடையவர்களாக இருப்பாங்க. இந்த உலகத்தில் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. பேச்சில் பதிலடி தர தயங்க மாட்டாங்க. சமூக நலனுக்காக பாடுபடும் குணம் உடையவர்களாக இருக்கிறதுனால விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த பாடுபடுவாங்க. நல்ல அறிவாளி. கோபிச்சுக்கிட்டும் கொஞ்சியும் தன்னோட காரியங்களை சாதிச்சுப்பாங்க. மன வலிமையும் வைராக்கியமும் உடையவர்களாக இருப்பாங்க. எப்போவுமே நண்பர்களின் கூட்டத்துக்கு நடுவில் தான் இருப்பாங்க. செய்த நன்றியை மறக்க மாட்டாங்க. கண்ணால் கண்ட உண்மைகளை மறக்காமல் பேசுவாங்க. பிறர் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. உத்திராடத்தில் பிள்ளையும் ஊரோரத்தில் கழனியுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நிலம் பூமிகளை வாங்கி சேர்ப்பாங்க. வயோகித வயதிலையும் இளமை ஊஞ்சலாடிக்கிட்டே இருக்கும். தான தர்மங்கள் செய்து எல்லாரையும் நல்லவர்களாக நடத்துவாங்க. குடும்ப நிலைன்னு பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்பத்து மேலே அதிக அக்கறை உள்ளவர்களாக இருப்பாங்க. அழகாக இருப்பாங்க. நல்ல வாழ்க்கை துணையும் இவங்களுக்கு அமையும். உற்றார் உறவினர்களாலேயும் நல்ல பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க. 22 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் ஒரு சில தடுமாற்றமும் குழப்பமும் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் 40 வயசுலேருந்து பொருளாதார ரீதியாக அதிரடியான முன்னேற்றங்கள் உண்டாகும். சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுக்கும் சுபாவமும் இளமையிலேயே இவங்களுக்கு இருக்கும். அகங்காரம் அதிகம் இருக்கிறதுனால சில நேரங்களில் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தன்னுடைய தவறுகளை சாமர்த்தியமாக மறைச்சிருவாங்க. ஒரே நேரத்தில் பலவிதமாக யோசிக்கிறதுனால மதில் மேல் பூனை மாதிரி மனம் அலைப்பாயும். குடும்ப தேவைகளை தடையில்லாமல் பூர்த்தி செய்வாங்க. எல்லாரையும் மெச்சும்படி வாழுவாங்க. தொழில்னு பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பல கலைகளையும் கற்று தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. சமூக நலப்பற்று உடையவர்களாக இருப்பாங்க. மருத்துவம், அறுவை சிகிச்சை, சித்த வைத்தியம், ஹோமியோபதி, சீன வைத்தியம் இந்த மாதிரி துறைகளில் சாதிப்பாங்க. பூமியை ஆதாரமாக கொண்ட தொழில், மந்திர தந்திரம், நாடகத்துறை, நடிப்பு, திரைப்பட தயாரிப்பு இது மாதிரி துறைகள்லையும் பிரகாசிப்பாங்க. நீச்சல் போட்டிகள்லையும் மிளிர்வாங்க. இராணுவத்தில் படைக்கு தலைமை வகிப்பவர்கள் பலருக்கும் பயிற்சி அளிப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்களாகவும் கோவில் மற்றும் தேவாலயங்கள், தர்கா இது மாதிரி துறைகள்லையும் சமூக சேவை செய்பவர்களாகவும் இருப்பாங்க. நீதிமன்றங்களில் திறமையாக வாதிடும் வக்கீல்களாகவும் இருப்பாங்க. பொருளாதார ரீதியாக எப்போவுமே இவங்களுக்கு பஞ்சம் இருக்காது. நாட்டில் எங்கு தவறு நேர்ந்தாலுமே அதை தயங்காமல் கேட்கும் குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அடுத்து நோய்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண் நோய், பல் நோய், முதுகு தண்டில் பிரச்சனை, சிறுநீரக கோளாறு இதெல்லாம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. தோல் நோய், தொழுநோய்,
பால்வினை நோய்கள், இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இருதய நாளங்களில் அடைப்பு இதெல்லாம் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளை உண்டாக்கும். அடுத்து தசாபுக்தி பலன்களை பார்க்கலாம். உத்திராட நட்சத்திராதிபதி சூரிய பகவான்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக சூரிய திசை வரும். இது ஒட்டுமொத்தமாக 6 ஆண்டுகள் நடக்கும். இருந்தாலுமே உங்கள் சுய ஜாதகத்தில் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதம் இருக்க தசாபுக்திகளை பற்றி அறிய முடியும். இந்த திசை காலகட்டத்தில் சூரியன் உங்கள் சுய ஜாதகத்தில் பலம் பெற்று அமைந்திருந்தால் தந்தைக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும், குடும்பத்திலையும் மேன்மையான சூழல் உண்டாகும். சூரியன் உங்கள் சுய ஜாதகத்தில் பலம் இழந்திருந்தால் தந்தைக்கு தோஷமும் உஷ்ணம் சம்பந்தமான பாதிப்பும் குழந்தைக்கு உண்டாகும். அடுத்து இரண்டாவதாக வரக்கூடியது சந்திர திசை. இது மொத்தமாக 10 வருடங்கள் நடக்கும். இந்த திசை காலகட்டத்தில் கல்வியில் முன்னேற்றத்தை கொடுக்கும், குடும்பத்தில் சுபிட்சமான நிலை உண்டாகும். உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திரன் பலம் இழந்திருந்தால் ஜலம் தொடர்புடைய பாதிப்புகள் ஏற்படும். அடுத்து மூன்றாவதாக வரக்கூடியது செவ்வாய் திசை. இது மொத்தமாக 7 வருடங்கள் நடக்கும். இந்த திசை காலகட்டத்தில் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமான பலன்கள் உண்டாகும், கூடவே உஷ்ணம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்து 4வதாக வரக்கூடிய திசை ராகு திசை. இது மொத்தமாக 18 வருட காலங்கள் நடக்கும். இந்த திசை காலகட்டத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு நின்ற வீட்டதிபதி பலம் பெற்றிருந்தால் பல வகையில் முன்னேற்றத்தை உண்டாக்கும். அடுத்து 5வதாக வரக்கூடிய திசை குரு திசை. 6வதாக வரக்கூடியது சனி திசை. இந்த காலகட்டத்தில் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி வாழ்க்கையில் வளம் பெற முடியும். அடுத்து உத்திராட நட்சத்திரக்காரங்களுடைய ஸ்தல விருட்சம் பார்த்திங்கன்னா பாலுள்ள பலாமரம். இந்த மரம் இருக்க ஸ்தலங்களை வழிபாடு செய்கிறதுனால நல்ல பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கும். இந்த நட்சத்திரத்தை ஆகஸ்ட் மாதத்தில் 11 மணி அளவில் வானத்தில் காண முடியும். அடுத்து நீங்கள் அவசியம் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலங்கள் கோயம்பேடு. சென்னைக்கு மேற்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க குறுங்காலீஸ்வரர் தர்சம் வர்த்தினி அருள் பாலிக்கும் திருக்கோவில். அடுத்து பேலூர். சேலத்துக்கு கிழக்கே 32 கிலோமீட்டர் தொலைவில் தான் தோன்றீஸ்வரர் அறம் வளர்த்த அம்மையுடன் காட்சி தரும் ஸ்தலம் இருக்கு. இந்த ஸ்தலமும் உங்களுக்கு சிறப்பு. அடுத்து திருப்பூவனூர். மன்னார்குடிக்கு வடக்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் வல்லபநாதர் கற்பகவள்ளி ராஜராஜேஸ்வரியுடன் காட்சி தரும் ஸ்தலம் இருக்கு. இதுவும் உங்களுக்கு சிறப்பு. அடுத்து காங்கேயநல்லூர். காட்பாடிக்கு தென்கிழக்கில் 4 கிலோமீட்டர் தொலைவில் காங்கேஸ்வரர் பாலகுஜாம்பிகை அருள் பாலிக்கும் ஸ்தலம் இருக்கு. அடுத்து திருப்பூவனம். மதுரைக்கு கிழக்கே 19 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க பூவனநாதர் சௌந்தர நாயகியோட அருள் பாலிக்கும் ஸ்தலம். அடுத்து திரு இன்னம்பூர். கும்பகோணத்துக்கு வடமேற்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க நாதேஸ்வரர் அன்னை குந்தலாம்பிகை உள்ள ஸ்தலம். அடுத்து திருக்கடிக்குளம். திருத்துறைப்பூண்டிக்கு தெற்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க கற்பகநாதர் அன்னை சவுந்தர நாயகி காட்சி தரும் ஸ்தலம். அடுத்து திருக்கோஷ்டியூர். சிவகங்கையிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க வைணவ ஸ்தலம். இந்த ஸ்தலங்களை வாழ்நாளில் நீங்கள் ஒரு முறையாவது வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ர துண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை தினமும் பாராயணம் பண்ணுறதுனால வாழ்க்கையில் பலவிதமான மேன்மைகளை நீங்கள் அடைய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம்.